கூப்பிட போற யாருன்னா பக்கத்திலே வந்து நிக்கிறாங்க. தயாரிப்பாளர், நடிகர், அரசியல்வாதி. தயாரிப்பாளர், நடிகர், அரசியல்வாதி என்று அத்தனைக்கும் பொருத்தமானவர். தமிழ் சினிமாவில் நண்பேண்டா என்று சொல்லும் அளவுக்கு எளிய நடிகர்களில் இவரும் ஒருவர். காமெடியாக இருந்தாலும் கனற்ற கதாபாத்திரமாக இருந்தாலும் சிறப்பான நடிப்பை கொடுப்பவர் இன்றைய கதாநாயகன், நாளைய கட்சி நாயகன் உதயநிதி அவர்கள். எல்லா படமும் முடிச்சுட்டு எல்லாருமே பிரஸ் மீட் வைக்கிறதுதான். இந்த மாதிரி எல்லாருமே பேசுவாங்க, படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. நானும் நிறைய பேசியிருக்கேன், மனசாட்சியெல்லாம் பேசியிருக்கேன். ஆனா இந்த படம் வந்து கொஞ்சம் தைரியமா பேசுறேன். அது எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி அமையாது. ஸ்பாட்ல என்னன்னா, சீனு சார் வந்து டைமே கொடுக்க மாட்டாரு. அடுத்தடுத்து போலாமா, நானும் ஜலதரம் ஒட்டுறது அப்படியே பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா ஒன் மந்த் போல அவர் போயிட்டு வா வா எனக்கு தேவையான வந்து சிவா வா வாண்டுவாரு. அப்புறம் ரெண்டாவது நாள் ஜலந்தர் வந்து, சார் நான் 2 மினிட்ஸ் பார்க்கணும் அப்படின்னாரு. வாங்க ஜலந்தர் சார், அவர் தான் ரெடி போகலான்னா நீங்களும் போயிடுறீங்களே சார், அவர் ரெடினா உடனே வந்துடுறீங்களே சார், ஒரு 2 மினிட்ஸ் எனக்கு டைம் கொடுங்க சார். அதனால ஜலந்தர் அவர் எப்பவுமே டேரக்டர் ரெடினா நான் வந்துடணும்ல அப்படின்னு. சார் எனக்கு சுத்தமாக டைமிங்கே கொடுக்க மாட்டேங்கிறது சார், நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வாங்க சார், இந்த டேரக்டர் தொலை தாங்கல சார், நான் அவங்களுக்கு கொஞ்சம் கண்ணு காட்டுறேன் சார், நீங்கள் வந்து பக்கத்தில் மானிட்டர் கிட்ட உட்காருங்க, நான் ரெடின்னு தான் சொல்லுவேன், அப்போ தான் எல்லோரும் வேலை பார்ப்பாங்க, நான் அவர் கண் அடிக்கிற அப்புறமா வாங்க அப்படின்னாரு. ஜலந்தர் இவ்வளவு பேசுவார் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. தமிழ்னா இப்போ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அடுத்த படம் கூப்பிடுங்க. நீங்க சொன்னா பத்தாது, இங்க சாமிக்கு முன்னாடி பூஜாரி இங்க உட்காந்துருக்காரு, தங்கத்துல அவர் ஒத்துக்கணும், சம்பளங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா நான் அவரை ரிக்வெஸ்ட் பண்றேன், நீங்க ஏன் படத்துல நடிக்கிறவங்க இல்லையோ, வருஷத்துக்கு ஒரு படம் சீனியர் சார் படத்துல நடிங்க. ஏன்னா தர்மதுரைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தர்மதுரை பார்க்கலன்னா மேபி நான் இந்த படம் தமிழ்நாக்கு பதில வேற யாராவது கூட நான் யோசிச்சு பார்த்துருப்பேன். சரவண சக்தினா அவர் தான் ஆக்சுவல் முதல் முதல்ல இந்த நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து அவர் தான் இந்த படம் பார்த்தாரு. ஜோசியத்து மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அடிக்கடி கூப்பிட்டு ஏதோ ஒன்று சொல்லுவார், உங்கள் ஜோசிய நான் செக் பண்ணேன், நீங்கள் வந்து வேற லெவலில் இந்த படத்துலதுக்கு அப்புறம் அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை நான் பண்ணுவேன். ஏன் நான் கேட்டேன், ஏன் ஜோசியம் பார்க்கணும்னா அந்த ஜாதகம்லாம் வேணுமே, இது எப்படி அதெல்லாம் எடுத்துட்டேனே, ஆனால் என்னோட டேட் ஆஃப் பர்த் வேற ஏதாவது டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணிட்டாரு. ஏன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து வேற ரெண்டு பேருக்கும் என் பாஸ்போர்ட்ல உங்களுக்கு அது உண்மையான டேட் ஆஃப் பர்த் கிடையாது. சின்ன ஸ்கூலில் சேர்க்கும் போது வேற டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சேர்த்துட்டாங்க, அதை வச்சு செக் பண்ணிட்டு இருக்காரு. சொன்னா என்ன அது என் டேட் ஆஃப் பர்த்தே கிடையாது, நீங்கள் வேற யாருக்கும் செக் பண்ணிருக்கீங்க. இல்லை சார், உங்களுக்கு பாருங்க சார், 35 வயசுக்கு மேலே உங்களுக்கு வேற மாதிரி போகும் சார், ஆனால் நாளைக்கு 41 வயசு ஆயிடுச்சு எனக்கு, ஞாபகம் இருக்காண்ட உங்களுக்கு. ரொம்ப நன்றிண்ணே. சீனு சார் வந்து கதை சொன்னாரு, சொன்ன உடனே தமிழ்நாதன் அப்படின்னு சொன்னாரு. சரி இப்போ கதை சொல்லுங்க சார். ஆனால் அவர் தமிழ்நாடு கிட்ட ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம் சொல்லியிருக்காரு, அது என்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க கதை கேட்டாங்க, கதை கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க நம்பவே இல்லை, நான் அந்த படத்தை தயாரிக்க போறேன், இந்த படத்தில் நான் ஹீரோன்னு. உண்மையாகவே நீங்கள் தான் ஹீரோவா, வேற யாராவது வச்சுருக்க போறீங்களா? ஏன் நான் தாங்க, உண்மையாக சொல்லுங்க. ஏங்க கதை நல்லா தானே இருக்கு, கதை நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியமான இருக்கு, ஈக்குவலாக இருக்கு உங்க கேரக்டர் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் சுத்தமாக மேக்கப்பே போட விடல, அது அவர் சீனாகவே வச்சுருக்காரு. கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் டிவி தமிழ், பாரதிங்கிற கேரக்டர் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டராக இருக்கும். அது அவ்வளோ அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை. அப்புறம் ஈவன் போன படத்துக்கு போட்ட பாட்டெலாம் இதில் வந்து போட்டிருக்கீங்க, இப்போ தான் தெரிஞ்சது. முதல் படம் நன்றி போட்டு யுவன் சங்கராஜன் போட்டு பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கேட்டாங்க, என்ன இந்த படத்துக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை, என்ன சொன்னாங்க, ஒருக்கல் ஒரு கண்ணாடிங்கிற டைட்டில் அவர் பாடினது அவரோட இசையில வந்ததுனால தான் அந்த பாட்டை வந்து அவர் பெரிய ஹிட் ஆச்சு, அது அவ்வளோ ரீச் ஆச்சு, அதை நம்ம டைட்டிலா வைக்கிறேன், அதனால நான் வச்சேன்னு சொன்னேன். அவரோட ஒர்க் பண்ண ரொம்ப நாள் அப்படியே பேசிட்டு எப்பெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறது, கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இந்த படத்துக்கு வந்து அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் பாட்டே போட்டு தரல, நாங்கள் வந்து டைரக்டர் இருந்து ஹிந்தி பாட்டை போட்டு கொண்டு எடுத்தார் எங்களை, அது என்னவா போங்க.
அந்த பாட்டை போட்டுதான் எங்களை வந்து இந்த லவ் போர்ஷன் மாண்டாஜ் எல்லாம் எடுத்தாங்க. அந்த பாட்டை போட்டாலே எனக்கு ஐயோ நைட் ரூமுக்கு போய் படுத்தாலே அந்த பாட்டு தான் போடும் சார், வேற பாட்டை அதை மாத்தி போடுங்க சார் அப்படின்னு. அப்புறமா படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஐயா வைரமுத்து அவர்கள் கவிதை அவர் பாடல் எழுதி அதுக்கப்புறமா தான் டியூன் போட்டோம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. விவசாயத்தை மையமாக வச்சு அவர் ஒரு கதை, ஒரு டேங்க்கு, ஒரு வங்கி வந்து ஒரு உண்மையாகவே ஒரு வங்கி வந்து ஒரு ஒரு பள்ளியை வந்து செட்டாக வங்கியாக மாற்றிருக்கோம். சரிங்க சார், கண்டிப்பாக இன்னொரு படம் அவரோட பண்ணுவேன். இந்த படத்தோட வெற்றி தோல்வி பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். தைரியமாக சொல்லுவேன், மனிதனுக்கு அப்புறம் நிமிருக்கு அப்புறம் ஒரு நல்ல படம், கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம், ஒரு தரமான படம். அது முழுக்க காரணம் வந்து சீனு சார் தான். சீனு சார், அடுத்த படம் பண்ணுறோம் இல்லையா? நன்றி, வணக்கம். சீனு சாரோட தேர்ட் ஃபில்ம் இது பண்ணுறேன். எப்பவுமே நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆல்ரெடி ஃபஸ்ட் ஃபிலிமில் போட்ட டியூன்ஸ் ரெண்டு இருக்கும் சார், அது வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன், அதில் நான் யூஸ் பண்ணல அப்படின்னாரு. நானே மறந்துடுவேன், நான் டியூன் கொடுத்துட்டு நானே மறந்துடுவேன். சடனாக எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார், சார் இந்த டியூன் இருக்கு ஞாபகம் இருக்கா, இதை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா என்ன சொல்கிறது, க்ரியேட்டிவாக வீல் ஹாவ் இட்ஸ் அ வார்ம் ஃபிலிம். நான் படம் பார்த்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு முன்னாடி உதய் சருக்கே நான் ஃபோன் பண்ணேன். அவர் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். ரொம்ப லைக் வெரி மண் சார்ந்தப்பட்ட ஒரு படம் இது. ஸோ இது வந்து எல்லா மக்களுக்கும் போய் நல்லா சேரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தமன்னா எவ்ரிபடி இந்த படத்தில் பண்ணவங்க எல்லாருமே இஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் இட்ஸ் அ வார்ம் ஃபிலிம் சொன்ன மாதிரி. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு தெரியும் சீனியர் சார் ஒரு படம் எவ்வளோ இமோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த படமும் அதே ஜோனில் இருக்கும், ஒரு வேறு ஒரு கலர்ஸ் நிறையா பார்க்கலாம் நீங்கள். அண்ட் ஐ விஷ் த டீம் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.